அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். இன் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தஃகிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முத்லலா வ மன் யுத்லில் ஃபலா ஹாதியலா வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லா வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அளித்தும். அல்லாஹுவின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னென்று நிலவட்டுமாகும். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே மரணிப்பதற்கு முன்பதாக ஒரு சொகுசான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து மரணித்துவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு மனிதனும் தனக்கென்று ஒரு இலக்கை அமைத்து கொண்டு தனக்கு இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு நிம்மதியான சொகுசான ஒரு வாழ்க்கையை அமைப்பதற்காக பல விதத்திலும் உழைக்கின்றான், சம்பாத்தியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றான், வீடு வாசல் வாகனங்கள் என்று இதற்கான பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றான். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் அவன் மரணிப்பதற்கு முன்பதாக எந்த அளவுக்கு மிகவும் பேணுதலாக அவனுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொன்மொழியினூடாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். ஒவ்வொரு மனிதனுடைய உயிர்களை அவனுடைய உடம்பிலிருந்து பிரித்தெடுப்பதற்கு முன்பதாக மூன்று அம்சங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே குணங்களாகவோ செயற்பாடுகளாகவோ அமைந்துவிடக்கூடாது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எச்சரிக்கையாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, மன் ஃபாரக ரூஹுல் ஜசத, ஒரு மனிதனுடைய உடம்பிலிருந்து உயிர் பிரிக்கப்படுகின்ற நேரத்தில் வஹுவ பரி உம் மின் சலாஸ், அவன் மூன்று காரியங்களிலிருந்து விடுபட்டிருக்க வேண்டும். அல் கிபிரி, முதலாவது பெருமை, வல் உலூல், இரண்டாவது மோசடி, வத்தைன், மூன்றாவது கடன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஒரு மனிதனுடைய உடம்பிலிருந்து ரூஹு பிரிக்கப்படுவதற்கு முன்பதாக பெருமை அடிக்கக்கூடியவனாக வாழ்ந்திருக்கக்கூடாது, பிறருக்கு மோசடி செய்யக்கூடியவனாக அவன் வாழ்ந்திருக்கக்கூடாது, கடன் சுமையை சுமந்தவனாக இஸ்லாம் அனுமதித்த ஒரு விதமான பாவமான இந்த கடனில் மூழ்கியவனாக அவன் இருக்கக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஃபஹுவ ஃபில் ஜன்னா, யார் இந்த மூன்று அம்சங்கள் இல்லாத நிலையில் வாழ்ந்திருக்கிறாரோ அவர் சொர்க்கத்துக்கு செல்வார், அல்லது வஜபத் லஹுல் ஜன்னா, அல்லது அவருக்கு சொர்க்கம் கடமையாக்கப்பட்டு விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ நாம் நிறைய அமல்கள் செய்வதற்கும் அதிகமான இபாதத்துகளில் ஈடுபடுவதற்கும் காரணம் சுவனத்தை அடைய வேண்டும் என்பதுதான். இந்த சுவனத்தை அடைவதற்காகத்தான் நாம் இவ்வளவு முயற்சிகள் செய்கிறோம் என்று சொன்னால், இந்த மூன்று காரியங்களில் மூன்று அம்சங்களில் நாங்கள் மிகவும் கவனமுள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் பெருமை எடுத்து விடக்கூடாது, எந்த சந்தர்ப்பத்திலும் பிறருக்கு நாங்கள் மோசடி செய்யக்கூடியவர்களாக வாழ்ந்து விடக்கூடாது. அதே நேரத்தில் கடன் சுமைக்கு நாங்கள் ஆளாக்கப்பட்டோம் என்றால் அது அடைக்கப்பட்ட நிலையில்தான் நம்முடைய உயிர் பிரிக்கப்பட வேண்டும் என்றொரு நிலையில் நாம் கடன் விஷயத்திலே பேணுதலாக வாழ்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் பெரும்பாலும் மனிதர்கள் இந்த மூணு அம்சங்களில் ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். தன்னை அறிந்தோ அறியாமலோ பெருமைப்படக்கூடியவர்களாக மனிதர்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த பெருமை என்பது எந்த காரணத்தை கொண்டும் மனிதனுடைய உள்ளத்திலே வந்து விடவே கூடாது. ஏனென்றால் அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கு மாத்திரம் சொந்தமான, அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கு மாத்திரமே உரித்தான ஒரு அம்சமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லும் பொழுது, வலஹுல் கிபிரியாவு ஃபிஸ் ஸமாவாத்தி வல்அர்த், வானங்களிலும் பூமியிலும் பெருமை அவனுக்கே உரியன, வஹுவல் அஸீஸுல் ஹகீம், அவன் மிகைத்தவன் ஞானமிக்கவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ பெருமை என்பது அல்லாஹ்க்குரியது. வானத்திலையும் யாருக்கும் பெருமை அடிக்க முடியாது, பூமியிலையும் எவருக்கும் பெருமை அடிக்க முடியாது, அது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் உரித்தான ஒன்றாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் போது, அல் இஸ்ஸு இஸாருஹு வல் கிபிரியாஉ ரிதாஉஹு, கண்ணியம் என்பது அல்லாஹ்வுடைய கீழாடை, பெருமை என்பது அல்லாஹ்வுடைய மேலாடை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க.
அப்போ கீழாடையாகவும் மேலாடையாகவும் கண்ணியத்தையும் பெருமையும் தனக்கே உரித்தானதாக ஆக்கி கொண்டிருக்கக்கூடிய இறைவனுடைய விஷயத்தில் நாங்கள் யாராவது போட்டி போட முடியுமா? நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, அல்லாஹ் சொல்வதாக, ஃபமை யுனாசிஉனி அஸ்தர்துஹு, இந்த விஷயத்தில் யாராவது என்னோட போட்டி போட வந்தால் அவர்களை நான் தண்டித்து விடுவேன். பெருமை அடிக்கக்கூடாது. நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செல்வத்தாலோ, நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அறிவாலோ, நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய சமூக அந்தஸ்தாலோ எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் பெருமை எடுத்து விடக்கூடாது. ஏனென்றால் அந்த பெருமை நம்மிடம் இருந்தால் நாம் அல்லாஹ்வோட போட்டி போடுவதற்காக தயாராகிறோம் என்று அர்த்தம். அதில் விளைவு என்ன? அல்லாஹ் நம்மை தண்டித்து விடுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் இந்த வானங்களை முழுசா சுருட்டி தன்னுடைய வலது கரத்துக்குள்ள அல்லாஹ் எடுத்துருவான். எடுத்த பிறகு அல்லாஹ் கேட்பான், அனல் மலிக், நான் தான் அரசன், ஐனல் ஜப்பாரூன், ஐனல் முத்தகப்பிரூன், அடக்குமுறை செய்பவர்கள் எங்கே, பெருமை அடிப்பவர்கள் எங்கேன்னு அல்லாஹ் கேட்பான். இந்த பூமி அல்லாஹ் இடது கையில சுருட்டி எடுத்துக்கொண்டு அல்லாஹ் கேட்பான், அனல் மலிக், நான் தான் அரசன், ஐனல் ஜப்பாரூன், அடக்குமுறை செய்பவர்கள் யாரெல்லாம் உலகத்தில் ரொம்ப பெரிய பாதாள கோஷ்டியாகவும் சண்டியங்களாகவும் யார் இருந்தாங்களோ, ரவுடிகளாகவும் யார் இருந்தாங்களோ, இவங்க எங்கேன்னு அல்லாஹ் கேட்பான். ஐனல் முத்த கப்பிரூன், பெருமை அடிக்கக்கூடியவர்கள் எங்க, எல்லாம் வாங்கடா, எல்லாம் எலும்புங்கடா, உங்களால் முடியுமெண்டா, இந்த இடத்துல பெருமை அடிச்சு காட்டுங்க என்ற தோரணையில் அல்லாஹ் மறுமையில் கேட்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ நம்முடைய உள்ளத்தில் பெருமை வரலாமா? எந்த சந்தர்ப்பத்திலும் வரக்கூடாது. ஆனால் அந்த பெருமை நம்மிடம் ஏதோ ஒரு வடிவத்தில் வர செய்கிறது. ஒருத்தன் வந்து நல்லா படித்தவனாக இருப்பான். படித்தண்டா அவன் என்ன நினைப்பான் தெரியுமா? தன்னை விட யாருமே படித்தவன் இல்லை, தனக்கு தான் எல்லா விதத்திலும் அறிவு இருக்குது, நான் தான் இந்த அறிவை கொண்டு திறமையை கொண்டு பல விஷயங்களை நான் கண்டுபிடிக்கிறேன். ஒரு விஞ்ஞானி கூட பெருமை அடிக்க முடியாது. புதுசாக ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சா, ஒரு ஆச்சரியமான ஒரு கருவியை கண்டுபிடிச்சி மனிதர்களுக்கு அது பயனடைய செய்யக்கூடிய ஒரு விஞ்ஞானியை பொறுத்தளவில் அவன் அறிவுல உச்சத்தில் இருந்து மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு கல்வியை தருகிறார், அவனுக்காவது பெருமை அடிக்க முடியுமா? முடியாது. ஏன் தெரியுமா? அந்த கல்வி கூட யாரிடமிருந்து வந்தது? அல்லாவிடமிருந்து வந்தது. உலகத்தில் மார்க்கத்துக்கான வழிகாட்டல் உள்ளடங்கிய வகியும் அல்லாவிடமிருந்து தான். மனிதர்கள் அறிவியல் ரீதியாக கண்டுபிடிக்கிறாங்களே, இது எல்லாமே அல்லாவிடமிருந்து தான். அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறான், எஸ் அலூன கானிர் ரூ, உயிரை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள். நபியே சொல்லுங்க, குளிர் ரூஹுமின் அம்ரி ரப்பி, ரூஹு என்பது உயிர், ஆத்மா என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் இயங்குகிறது, எனது இறைவனுடைய கட்டளை பிரகாரம் இயங்குகிறது. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா, உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவு என்பது மிகவும் சொற்பமானதே. அல்லாஹ் சொல்கிறான், இந்த விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட அறிவியல் சம்பந்தப்பட்ட ஆய்வுகளுக்குள்ள நீங்கள் நுழைவதாக இருந்தாலும், அதிலே பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பதாக இருந்தாலும், அதுவும் கூட யாரிடமிருந்து வந்தது? அல்லாவிடமிருந்து வந்தது. அப்போ அதை வச்சாவது பெருமை அடிக்கலாமா? பெருமை அடிக்க கூடாது, முடியாது. ஒருத்தர் நினைக்கலாம், இவ்வளோ ஒரு பலமான ஒரு கண்டுபிடிப்பு, எவ்வளோ பயன் அடைகிறார்கள் மனிதர்கள், இது என்னுடைய அறிவின் வெளிப்பாடு தானே என்று ஒரு அளவில் இந்த பெருமைக்கு சமாளிப்புக்கு காரணம் சொல்லலாம். ஆனால் அதை கூட சொல்ல முடியாது என்று சொல்கிற அளவுக்கு அல்லாஹ் தஆலா அதுக்கும் கேட்ட போடுறான், பெருமை அடிக்காதே, அது நான் தந்த அறிவு தான், உனக்கு எப்படி அதனால் பெருமை அடிக்க முடியும் என்று அல்லாஹ் கேட்பதை பார்க்கிறோம். மார்க்க அறிவுல ஒருத்தருக்கு பெருமை அடிக்கலாமா? எனக்கு தான் எல்லா அறிவும் இருக்குது, நான் தான் மார்க்கத்தில் எல்லாத்தையும் தெரிஞ்சவர், நான் தான் மக்களுக்கு எல்லாத்தையும் ஆய்வு செய்ய சொல்லக்கூடியவர், நான் தான் பேச்சாளர் என்ற மாதிரி யாருக்காவது பெருமை அடிக்க முடியுமா? முடியாது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, காம மூசா நபியு ஹதீபம் ஃபி பனி இஸ்ராயில், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு உரையாற்றக்கூடிய நிலையில் பனு இஸ்ரவேலர்களுக்கு மத்தியில் இருக்கும் பொழுது, ஃபஸ்ஸுயில ஐயுன்னாசி ஆலம், மனிதர்களில் மிகவும் அறிந்தவர் யார் என்று மூசா நபி கிட்ட மனிதர்கள் கேட்கிறார்கள், சில கேள்விகள் கேட்கப்படுகிறது. அந்த நேரத்தில் அவங்க சொல்றாங்க, அன ஆலமு, நான் தான் உங்கள் அனைவரையும் விட அறிந்தவர் என்று சொல்கிறார். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சமூகத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநிறுத்துறதுக்காக ரொம்ப சிரமப்பட்டவர், ரொம்ப பாடுபட்டவர். அதே நேரத்தில் அவர் மூலமாக பல அற்புதங்களை கூட அல்லாஹ் தஆலா நிகழ்த்துகிறார். அப்போ அந்த மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
அவர்களுடைய சமூகத்துக்கு முன்னாடி இருந்து உரை நிகழ்த்தும் பொழுது யார் அறிவாளி என்று கேட்டதுக்கு என்ன பதில் சொன்னாங்க? நான் தான் என்றாங்க. இது அல்லாஹ் தஆலா விரும்பல. ஃபஅதபல்லாஹு அலைஹி, இதனாலே அல்லாஹ் அவரை கண்டித்தான். கண்டனம் என்று சொன்னா சாதாரண கண்டனம் இல்லை, சாதாரண தண்டனையும் இல்லை. இவரை விட அறிவில் மிகைத்த, அறிவில் தேர்ச்சி பெற்ற இன்னொரு அடியார் இருக்கிறார், அவரை சந்திச்சு நீங்க பாடம் படிங்கன்னு ஒரு நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்ளுமாறும் அவருக்கு கட்டளையிடப்படுகிறது. அப்ப யாருக்காவது மார்க்கத்துல கூட பெருமை அடிப்பதற்கு, அறிவாளி என்று தன்னை சொல்லிக் கொள்வதற்கு ஏதாவது வழி இருக்குதா, முகாந்திரம் இருக்குதான்னு கேட்டா எந்த முகாந்திரமும் இல்லை. அப்ப எதுலதான் பெருமை அடிக்கலாம்? செல்வத்துல பெருமை அடிக்கலாமா? நான் வச்சிருக்கக்கூடிய சொகுசான வீடு, வாகன வசதிகள், என்னுடைய ஆடை அணிகலன்கள், இவற்றை வைத்து நான் பெருமை அடிக்கலாமா? பெருமை அடிக்க முடியாது. ஏன்? அதுவும் அல்லாஹ் தந்தது. அல்லாஹ் குர்ஆன்ல செல்வம் சம்பந்தமாக பேசுகின்ற எல்லா இடத்திலேயும் வமிம்மா ரசக்னாகும், உங்களுக்கு நாங்கள் வழங்கியவற்றிலிருந்து, உங்களுக்கு நாங்கள் தந்த செல்வத்திலிருந்து செலவழிங்க, நாங்கள் தந்திருக்கிறோம், நாங்கள் தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தான் செல்வத்தை தந்ததாக சொல்கிறார். அப்போ அதுலயாவது பெருமை அடிக்கலாமா? என் உழைப்புல, என் வசதியில, என் திறமையில நான் ரொம்ப சம்பாதிச்சிருக்கிறேன், அல்லது என்னுடைய பாரம்பரிய சொத்து, என்னுடைய பாப்பா பணக்காரர், அவருடைய பாப்பா பணக்காரர், பரம்பரையில் நான் செல்வந்தராக இருக்கிறேன் என்று யாருக்காவது சொல்லலாமான்னு கேட்டா அதுலயும் பெருமை அடிக்க முடியாது. அப்ப எதுக்கு இந்த பெருமை? இந்த பெருமை இருந்தால் மறுமையிலே சொர்க்கத்துக்குள்ளே நுழையலாமா? அல்லாஹ் சொல்கிறான், தில்கத்தாருல் ஆகிரா, மறுமை வாழ்க்கை என்பது நஜ்அலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்லி வலா ஃபசாதா. மறுமையிலே யாருக்கு அது கிடைக்கும் தெரியுமா? யாரு பூமியிலே குழப்பம் விளைவிக்கவில்லையோ, யாரு பூமியிலே பெருமை அடிக்காமல் வாழ்கிறார்களோ அவங்களுக்கு தான் மறு உலகம். அப்ப கொஞ்சமாவது உள்ளத்துல கடுகளவாவது பெருமை அடிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது என்பது இந்த செய்தியிலிருந்து நாங்கள் பார்க்கிறோம், இந்த குர்ஆன் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதுக்கு விளக்க உரையாக சொல்லும் பொழுது, வலா யதுகுலுல் ஜன்னத அஹதுன் ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தி ஹர்தலி மின் கிபிரியா, கட்டுகளவு பெருமை, ஒரு துளி அளவு பெருமை இருந்தாலும் நீங்க சொர்க்கத்துக்குள்ள நுழைய மாட்டீங்க என்று ரசூலா எச்சரிக்கை விடுக்கிறார்கள். ஒரு துளி அளவு இருந்தாலும் நுழைய முடியாது. சொர்க்கத்துக்குள்ளே நுழைவதாக இருந்தால் பெருமை அடிப்பவர்களுக்கு அங்க இடம் இல்லை. அதனால துளி அளவும் வச்சுக்கொள்ளாதீங்க. ஹப்பத்து ஹருதல் என்று சொன்னா இந்த காலத்துல உங்களுக்கு புரியமாய் சொல்றதா, ஒரு அணு அளவு கூட, உலகத்தில் உள்ள மிக சிறிய அளவிலான ஒரு பொருள் அளவில் கூட பெருமை இருக்க முடியாது. இப்ப நம்மளை அறியாமலே மனசுக்குள்ள நாம தான் உசத்தி, நாம தான் திறமசாலி, நாம தான் மக்கள் மன்றத்தில் உயர்ந்தவராக இருக்கிறோம், வசதியில சந்தர்ப்பத்தில் வாய்ப்புகள்ல உயர்ந்தவர்களாக இருக்கிறோம் என்று யாராவது நினைத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனை அந்த விஷயத்துக்காகவே நம்மளை தண்டிச்சிருவான் என்றதை நாங்கள் கவனமா இருக்கணும். இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது ஒரு மனிதர் கேட்கிறார், இன்ன ரஜுல யுஹிப்பு அய் யகூன சௌபுஹு ஹசனா, ஒரு மனிதன் தன்னுடைய ஆடை அழகாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறான், வ நஅலுஹு ஹசனா, அவனுடைய பாதணிகள் அழகாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறான், இது பெருமையில் சேருமா அல்லாஹ்வின் தூதர் என்று கேட்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ்வே அழகானவன், அழகை அல்லாஹ் விரும்புகிறான், இது பெருமையில வராது. உங்களோட வசதியை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் நீங்கள் ஆடை அணிகலன்களை அணிந்து கொள்ளலாம், அதுல மார்க்கம் எந்த ஒரு தவறும் பார்க்காது. உங்களோட வசதியை வெளிப்படுத்துமாறே இஸ்லாம் சொல்கிறது, ஃபஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை வெளிப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான், அது பெருமையில வராது. எது பெருமையில வரும் என்று சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல் கிபுரு பதருல் ஹக்கி, நீங்க சத்தியத்தை மறுப்பது பெருமை, வ அம்து நாஸ், நீங்க மக்களை இழிவாக பார்ப்பது பெருமை. நீங்கள் ஆடையை அழகா அணிந்திருக்கலாம், அடுத்தவண்ட ஆடையை குறையா பாத்துறாதீங்க. நீங்க வசதியா வசதியான வாகனங்கள்ல செல்லலாம், அடுத்தவண்ட வாகனத்தை பார்த்து வசதி இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. அடுத்தவன் நடைபாதையில் செல்வதை பார்த்து நீங்க அதை இழிவா பாத்துறாதீங்க என்று இஸ்லாம் சொல்கிறது. சத்தியத்தை மறுத்து விடாதீர்கள். மார்க்கம் ஒரு சத்தியத்தை சொல்லும், அந்த சத்தியத்தை ஏற்க மறுப்பேன், என்னுடைய கௌரவம் தான் முக்கியம் என்று ஃபிரௌன், ஹாமான், காரூன் போன்றவர்கள் எப்படி முன் சென்ற சமூகங்களில் சத்தியத்தை கண்கூடாக கண்டும் அதை ஏற்பதற்கு மறுத்தார்களோ அந்த மாதிரி மறுத்துட்டீங்கன்னு சொன்னா மிகப்பெரிய அரசர்களாக இருந்த, வசதியுள்ளவர்களாக இருந்த அவர்களை அல்லாஹ் எப்படி அழித்து நாசமாக்கினானோ அந்த மாதிரி உங்களை நாசமாக்குவான். எனவே கவனமா இருங்கன்றதுதான் நபி மொழியில நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சத்தியமாக இருக்கிறது.
அதே போன்று நம்ம உலகத்தில் வாக்குவாதம் பண்ணுறோம், ஏதாவது சர்ச்சைகளை செய்கிறோம், நம்முடைய வாதத்தில் நாங்கள் உறுதியாக நிற்கலாம், ஆனால் நம்முடைய வாதம் நியாயமாக இருக்கணும், நம்முடைய நிலைப்பாடு நியாயமாக இருக்கணும். அடுத்தவர் நம்மளை எதிர்த்துட்டார் என்பதற்காக நாங்கள் நம்முடைய வாதம் தவறாக இருக்கிறது என்று விளங்கி கொண்டும் அதில் நாங்கள் வரட்டு கௌரவத்தில் வாதம் புரிஞ்சமெண்டு வைங்க, அதுவும் பெருமையில் தான் சேர்க்கும். அது பெருமையில்னு சில பேர் நினைப்பாங்க, ரெண்டு பேர் ஆர்கியூமெண்ட் பண்ணுறீங்க, உங்களோட தரப்பில் நியாயம் இல்லை, எதிர் தரப்பில் தான் நியாயம் இருக்குது, உங்களுக்கும் புரியுது நம்முடைய வாதம் சரியில்லை, நம்முடைய நியாயம் சரியில்லை, ஆனாலும் அவனை வெல்லணும், அவனுக்கு எதிராக நிற்கணும் என்பதற்காக நீங்கள் வாதம் புரிவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பெருமை அடிக்கிறீங்கன்னு அர்த்தம். இதுவும் குறிக்கும், மார்க்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு மறுப்பதையும் குறிக்கும், உலகத்தில் உள்ள நியாயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் தவிர்ந்து கொள்கிறீர்களே, அதுவும் இதில் குறிக்கும். அப்போ நாங்கள் கவனமாக இருக்க வேணும், எந்த சந்தர்ப்பத்திலும் நம்மிடத்தில் பெருமை வராமல் நம்மளை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ரசூல் என்ன சொன்னாங்க, மோசடி செய்பவருடைய உயிர் மோசடி செய்யாத நிலையில் பிரித்தெடுக்கப்படும் என்றால் அவர் சொர்க்கத்துக்கு செல்வார் என்றாங்க. மோசடி என்பது நம்மிடம் நிகழக்கூடிய ஒரு பெரும்பாலும் நிகழக்கூடிய ஒரு தவறாக இருக்கிறது, மோசடி செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. இந்த மோசடி என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அதன் மூலம் பிறர் பாதிக்கப்படுவார்கள், அதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்கள் நமக்கு எதிராக கைகளை ஏந்தக்கூடும். நாங்கள் தற்காலிகமாக ஒரு வசதியாக வாழணும் என்ற ஒரே காரணத்துக்காக அடுத்தவனை ஏமாற்றி வியாபாரம் செய்யலாம், கொடுக்கல் வாங்கல் செய்யலாம், கூட்டு தொழிலில் ஏதோ ஒன்று பண்ணலாம், அதே மாதிரி நாம் நிலங்கள் வச்சுருந்தா அந்த நிலங்களில் மோசடிகளை செய்யலாம், குடும்ப உறவுகள் மத்தியிலே நாங்கள் அந்த குடும்ப உறவுகளை நாங்கள் பலவந்தமான முறையில் ஏதாவது ஒரு லாபம் அடைவதற்காக அவர்கள் விஷயத்தில் நாங்கள் மோசடி செய்து விடலாம், இப்படியெல்லாம் நடக்கலாம். ஆனால் இப்படி இருக்கலாமா, இந்த மாதிரி மோசடி செஞ்சால் சரி வருமா, சரி வராது. மார்க்கம் இதை வன்மையாக கண்டிக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மோசடி செய்யக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு உருவாகுவாங்கன்னு சொன்னால் ரசூலா சொல்கிறாங்க, ஹைருக்கும் கர்ணி, என்னுடைய சமூகம் தான் சிறந்த சமூகம், சும்மல்லதீன யலுனஹும் சும்மல்லதீன யலுனஹும், பிறகு அதற்கு அடுத்து வருபவர்கள் பிறகு அதற்கு அடுத்து வருபவர்கள், மூன்று தலைமுறையினர் நல்ல சமூகமாக இருப்பாங்க. அறிவிப்பாளர் சொல்கிறார், ரசூலா தொடர்ச்சியாக இன்னொரு சமூகத்தை சொன்னாங்களா இல்லையான்னு சந்தேகமாக இருக்குது. அப்போ சந்தேகத்தை விட்டு பார்த்தாலும் ஒரு மூணு தலைமுறையினர்கள் சிறந்த வழியில் இருப்பார்கள், நல்லவர்களாக இருப்பார்கள். ஆனால் ரசூலா சொல்கிறாங்க, இன்ன பாதக்கும் கௌமன், அதற்கு பிறகு ஒரு சமூகம் வருவார்கள், யஹூனூன, அவர்கள் மோசடி செய்வார்கள், வலா யூத்தமனூன், அவங்கக்கிட்ட நம்பி எதையுமே ஒப்படைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும், வயஸ்ஹதூன், அவர்களாக முன்வந்து சாட்சியம் சொல்வார்கள், பொய்யா சாட்சியம் சொல்வாங்களாம், வலா யுஸ்தஷ்ஹதூன், ஆனால் சாட்சியம் சொல்வதற்கு அவர்கள் அழைக்கப்படவே மாட்டார்கள், அவர்கள் வயந்திரூன், நேர்த்தை செய்வார்கள், வலா யஃபூன், ஆனால் நேர்ச்சியை நிறைவேற்ற மாட்டாங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க. ஒரு காலம் வரும், அவனா மோசடி செய்வான், அவனா வந்து சாட்சியம் சொல்லுவான், அவன் அழைக்கப்படவும் மாட்டான், நேர்த்த செஞ்சா நிறைவேற்றவும் மாட்டான், நம்பி எதையும் ஒப்படைக்கவும் முடியாது. அப்படி கேடு கெட்ட நிலையில இந்த உம்மத்து மாறப்போகுது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதற்கு ஒரு அடையாளமாக சொல்கிறார்கள், வயல் ஹரு ஃபீஹிம் ஸிமனு, அவர்களுடைய ஒரு அடையாளமாக தொந்தி விழுந்திருக்கும் என்று ரசூலா சொல்றாங்க. வயிற்று பகுதி கீழே தொங்க விடப்பட்ட நிலையில் இருக்கும், இது அவர்களுக்கு ஒரு அடையாளமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலா ஒரு சாராரை குறிப்பதற்கு அடையாளமாக வேற சொல்றாங்க. அப்ப இது வந்து எவ்வளவு எச்சரிக்கை செய்யப்பட்ட ஒரு செய்தி என்று பாருங்க. நம்பி ஒப்படைக்க முடியாத, எந்த பொருளையும் ஒப்படைக்க முடியாத அளவுக்கு மோசடி செய்யக்கூடியவர்களாக முஸ்லிம் சமூகம் மாறுவார்களா என்று ஆச்சரியத்துடன் பார்க்கின்ற அளவிற்கு முஸ்லிம் சமூகத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பண்பாடு மிக்க, ஒழுக்கம் மிக்க, நாணயம் மிக்க சமூகமாக உருவாக்கினார்கள். ஆனால் அந்த சமூகத்தின் நிலை எப்படி மாறப்போகுது, நம்பவே முடியாத அளவுக்கு மாறுது என்று எச்சரிக்கை செய்கின்ற அளவிற்கு நிலைமை மாறுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வதாக ரசூலா சொல்றாங்க, இன்னல்லாஹ யகூலு, அல்லாஹ் சொல்கிறான், அனா சாலிசு சரீகைன், நான் இரண்டு பேர் கூட்டாளிகளாக, கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களாக, பங்காளிகளாக இருக்கக்கூடிய இரண்டு பேரில் அனா சாலிசு, நான் மூணாவது ஆளாக இருப்பேன். நீங்க கூட்டாக சேர்ந்து பார்ட்னர்ஷிப் தொழில் செய்வதாக இருந்தாலும், கூட்டாக சேர்ந்து ரெண்டு பேர் ஒரு காரியத்தில் ஈடுபடுவதாக இருந்தாலும், மூணாவது ஆளா நான் இருப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். மாலம் யஹுன் அஹதுஹுமா சாஹிபஹு, ஆனால் எது வரைக்கும் இருப்பேன் தெரியுமா, அவர்கள் இருவர்களுக்கு மத்தியிலே ஒருவர்,
மற்றவருக்கு மோசடி செய்யாத வரைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றதாக ரெண்டு பேர் சேர்ந்து கூட்டு தொழில் செய்வதாக இருந்தால் அல்லது பங்காளிகளாக ஏதாவது ஒரு காரியத்தில் ஈடுபடுவதாக இருந்தால் மூணாவதா நான் இருப்பேன், ஆனா ஒருவர் மற்றவருக்கு மோசடி செஞ்சாஹிமா, ஒருவர் மோசடி செய்தால் அந்த மோசடி செய்யக்கூடியவருடைய அந்த கூட்டு வியாபாரத்திலிருந்து நான் வெளியே வந்துருவேன், அந்த பங்காளிகளிடமிருந்து நான் வெளியே வந்துருவேன் என்று அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப நீங்க பரக்கத்தை எதிர்பார்க்கிறதா இருந்தா, உங்களுக்கு பரக்கத்தை நீங்க வியாபாரம் செய்யணும் என்று சொன்னா, பார்ட்னர்ஷிப் செய்யணும் என்று சொன்னா, அடுத்தவனை ஏமாத்தாதீங்க, அடுத்தவனுக்கு மோசடி செய்யாதீங்க. அடுத்தவனுக்கு மோசடி செய்யாத நிலையில தான் உங்க வியாபாரத்தை நீங்க மெயின்டைன் பண்ணிக்கொள்ளணும். கணக்கு வழக்கு நான் தானே பாக்குறது, அடுத்தவன் காசை போட்டுட்டு லாபத்தை மட்டும் எதிர்பார்ப்பான், கணக்கை நான் காட்டிடுவேன் என்று உங்க பாட்டுக்கு கணக்கு காட்ட முடியாது, கவனமா இருக்கணும். அடுத்ததா அல்லாஹ் இருக்கிறான், இந்த கூட்டுல அல்லாஹ் ஒருவனாக இருக்கிறான். அல்லாஹ் வந்து விலகி விட்டால் இந்த வியாபாரத்துல பரக்கத் பறி போயிடும், அல்லது அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை வந்து இறங்கிரும் என்று நாங்கள் பயந்து கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நபிமொழியிலிருந்து நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மன் லலம மினல் அர்லி ஷைன் தூவிகஹு மின் சபி அர்லின், யாராவது ஒருத்தர் நிலத்தில் மோசடி செஞ்சா அதே போன்று ஏழு நிலங்களை மறுமையிலே அவன் சுமந்து கொண்டு வருவான். இந்த பூமியை போல ஏழு பூமிகளை மறுமையிலே அவனுடைய தலையில் சுமந்து வருகின்ற அளவிற்கு நீ அடுத்தவனுக்கு நிலத்தில் மோசடி செய்தால் மறுமையிலே அந்த தண்டனையை நீ அனுபவிக்க வேண்டி வந்துடும். ஒரு 50 கிலோ சிமந்தி மூட்டையை தூக்க சொன்னா நம்ம ஆக்களுக்கு சீவன் இல்லை, இதுல வேற ஏழு பூமியை சுமந்து கொண்டு வர முடியுமா, எவ்வளவு பெரிய தண்டனையாக மாறிவிடும். அப்ப ஒரு ஜான் நிலத்தை கூட அபகரிக்கலாமா, நிலத்துல கூட மோசடி செய்யலாமா, இந்த வேலி சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துகள்ல சர்ச்சைகள்ல எவ்வளவு அத்துமீறல்கள், எவ்வளவு அநியாயங்கள், கணக்கெடுக்கிறதே இல்லை. அடுத்தவண்ட காணி நமக்கு என்ன, நமக்கு கொஞ்சம் இந்த ஒரு ஜான் நிலம் கிடைச்சா நமக்கு வசதியா இருக்கும், நம்முடைய வீட்டோட கார்டனை சரியாக அமைத்துக் கொள்ளலாம், இதான எண்ணம். இந்த குறுகிய எண்ணத்துல அடுத்தவனுக்கு நீங்கள் செய்கின்ற மோசடியின் காரணமாக மறுமையில நீங்க எப்படிப்பட்ட தண்டனை உங்களுக்கு நிமிர்ந்து நிற்க முடியுமா, பூமியை சுமக்க முடியுமா, எவ்வளவு டன் பாரமான ஒரு எடையுள்ள பூமியாக இந்த பூமி இருக்கின்றது, அதெல்லாம் சுமந்துக்கிட்டு வர முடியுமா, தரை மட்டமாக்கப்பட்டு அழிந்து மறுமையில நரகத்திற்கு செல்வதற்கு முன்பதாகவே அழிவு ஏற்படக்கூடிய ஒரு நிலை வருமா இல்லையா, வரும். கவனமாக இந்த விஷயத்துல நாங்க இருக்கணும். ரசூலுல்லாஹ் இன்னும் எச்சரிக்கிறார்கள், என்ன சொல்றாங்க, ஆயத்துல் முனாஃபிக்கு சலாஸ், ஒரு நயவஞ்சகனுடைய மூணு குணங்கள் இருக்கின்றன, இத ஹத்தஸ கதப, அவன் பேசினா பொய்யதான் சொல்லுவான், வைதா வாத அஹ்லஃப, அவன் வாக்குறுதி அளித்தால் அதை மீறி விடுவான், வைதவு துமின ஹான, அவனை நம்பினா மோசடி செய்வான். மோசடி செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தா, நாங்கள் நயவஞ்சகத்தில் இருக்கின்றோம், நிஃபாக்குத்தனத்தில் இருக்கின்றோம் என்று அர்த்தம். நயவஞ்சகத்தனம் நம்மிடம் இருக்கும் என்றால் அந்த நயவஞ்சகத்தனம் என்பது சாதாரண விஷயமா, நயவஞ்சகர்கள் நரகத்தில் அடித்தளத்தில் இருப்பார்கள், நரகத்திலேயே முஸ்லிம் என்ற பெயர்ல அடுத்தவனுக்கு நீ மோசடி செஞ்சு கொண்டு வாழ்ந்த என்று சொன்னா, நீ முஸ்லிம் என்பதனால உன்னை எல்லாம் சொர்க்கத்துல போய் சொர்க்கத்துக்குள்ள நுழைச்சி உன்னை கௌரவிக்க மாட்டான், நரகத்துல போட்டு அல்லாஹ் தண்டிப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயத்துல் முனாஃபிக்கு சலாஸ், முனாஃபிக்குடைய தன்மைகள் மூன்று, அந்த தன்மைகள் மூன்று இருந்தால் என்ன நிலைமை தெரியுமா, வைன் சாம வசல்லா வசாம அன்னஹு முஸ்லிம், அவன் தொழுதாலும் நோன்பு நோட்டாலும் தன்னை முஸ்லிம் என்று அறிவித்துக் கொண்டாலும் சரியே, மூணு குணம் இருந்தா நீ முனாஃபிக்கு தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மூணும் சேர்ந்து வரணும், பேசினா போய் வாக்களிச்சா மாறு செய்யறது, நம்பினா மோசடி செய்யறது, இந்த மூணும் ஒன்று சேர அமைந்தால் நயவஞ்சகத்தனம். இந்த நயவஞ்சகத்தனம் இருந்தால் நாங்க தொழுதாலும் வேலை இல்லை, நோம்பு பிடிச்சாலும் வேலை இல்லை, முஸ்லிம் எண்ணங்களை அறிமுகப்படுத்தி கொண்டாலும் வேலை இல்லை, நரகத்துக்கு போயிடுவோம். எவ்வளவு பயங்கரமான ஒரு எச்சரிக்கை. அப்ப இந்த மூணுல ஒன்று தான் மோசடி செய்வது, இந்த ஒன்று நுழைஞ்சு சென்று வைங்க மோசடி என்று வந்தா அடுத்ததா பொய் வந்துருமா இல்லையா, பேசும்போது பொய் வந்துருமா இல்லையா, மோசடி என்றது வந்தா அவன் வந்து வாக்களிச்சு ஏமாத்துவானா இல்லையா, எல்லாம் நுழைஞ்சிடும். அப்ப இந்த மூன்றும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருக்க கூடியவைகள், அதனால ஒன்றை விட்டு ஒன்று பாதுகாத்து பெற்று நாங்கள் முனாஃபிக் ஆகல ஒன்றை தானே செய்யறோம் என்று சமாளிப்பு பேச முடியாது.
கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை சொர்க்கத்துக்குரியதாக மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய லட்சியம். இவ்வளவு சிரமங்கள், இவ்வளவு கஷ்டங்கள், இவ்வளவு எதிர்ப்புகள், இவ்வளவு தியாகங்கள், இந்த சமூகத்தில் ஒரு சாராராக இருந்து அல்லாவை மாத்திரம் வணங்குவதற்காக நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னால் எதற்காக? சொர்க்கம் செல்லணும், அல்லாஹ்வுடைய அருளை பெறணும், மறுமையில் நிம்மதியாக வாழணும், அந்த நிரந்தரமான வாழ்க்கையில் நாங்கள் கஷ்டங்கள் சிரமங்கள் படக்கூடாது என்பதற்காகத்தானே. அது எல்லாமே இதுகளால் இல்லாமல் போகும் என்று சொன்னால், இந்த பண்புகளால் கெடுத்துப்படும் என்று சொன்னால் நாங்கள் இதுவல்ல இருக்கலாமா? ஒவ்வொன்றாக கவனித்து நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் அதை விட்டு விலகிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, கடன், மூன்றாவது கடனை சொல்கிறாங்க. இந்த கடன் விஷயத்தில் பெரும்பாலும் பொடுபோக்கோடு தான் நம் சமூகம் வாழ்கிறார்கள். கடன் என்றது இருந்தாலும் அது அப்படியே அதை திருப்பி செலுத்தப்படணும் என்ற ஒரு எண்ணம் பெரும்பாலும் இருக்காது. கடனை எடுப்போம், தேவைகள் வரும், கஷ்டங்கள் இருக்கும் சூழ்நிலையில் கடன்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். ஆனால் அந்த கடன்களை திருப்பி அடைக்கணுமா இல்லையா, அந்த கடன்களை திருப்பி கொடுக்கணுமா இல்லையா, அப்போ கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோமா? ஒரு கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வசதி வருது, அதோட இன்னொரு தேவை வரும். எதை முற்படுத்துகிறோம்? அடைப்பதை முற்படுத்துகிறோமா அல்லது அடுத்த தேவையை பூர்த்தி செய்ய முயற்சி செய்கிறோமா? சில வேளை அடுத்த தேவை கவர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேவையாக இருக்கலாம், அதன்பால் எங்களை ஈர்க்கப்படுமே தவிர அத்தியாவசிய தேவையாக இருக்காது. ஆனால் செய்தான் என்ன செய்வான்? கடன் பிறகு பார்க்கலாம், தெரிஞ்சவர் தானே, டைம் தருவார், அவரை சமாளித்து கொள்ளலாம், கொஞ்சம் டைம் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி கடன் அப்படியே தள்ளுபடி செய்து இப்படியே காலம் தாமதித்து தாமதித்து கடனை வந்து திருப்பி கொடுக்குற எண்ணமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு தொழுகையிலும் என்ன துஆ கேட்பாங்க? கான யதுஉ ஃபி ஸலாத், தொழுகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவாங்க, அல்லாஹும்மா இன்னி அஊது பிக்க மினல் மஹ்ஸமி வல் மஹ்ரமி, இறைவா பாவத்திலிருந்தும் கடனிலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுறேன். கடன் என்றது அல்லாஹ்விடம் நாங்கள் பாதுகாப்பு தேட வேண்டிய, எப்படி சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுறோமோ அந்த மாதிரி கடன் வராமல் நாங்கள் பாதுகாப்பு தேடணும், கடன் இல்லாத நிலையில் பாதுகாப்பு தேடணும். எவன் கடனை அடைக்கிறான், இந்த பாதுகாப்பை எவன் வந்து கோர்றான், கடன் எடுக்கிறது வந்து இவனுக்கு வந்து ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி, எப்பண்டாலும் லேசா ஆ கேட்டால் தருவார், தெரிஞ்ச ஆஜியார் இருக்கிறாரு, எடுத்துக்கொள்ளலாம், அப்புறம் பார்த்துக்கொள்ளலாம், கொஞ்சம் நாள் போனால் ஹலால் சொல்லிடுவார் என்ற மாதிரி ஒரு மனோநிலையில் தான் கடன் என்பது நம்மிடம் இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரிஞ்ச செய்தி தான், ஆனால் கடுமையான செய்தி என்னது? ரசூலா சொல்றாங்க, அல் கத்லு ஃபீ சபீலில்லா, யார் அல்லாஹ் பாதையில் போர் செய்து கொலை செய்யப்படுகிறாரோ, யுகஃபிரு குல்லு தைன், அவனுடைய எல்லா பாவமும் மன்னிக்கப்படும், இல்லை தைன், கடனை தவிர. உயிர் தியாகம் செய்தவருக்கே கடன் என்பது பாவமாக கண்டினியூவா நிற்குது. அப்போ மறுமையில் செட்டில் பண்றதா இருந்தா அங்கே தீனார் திருகம் பயனளிக்காது, காசு பணம் பயனளிக்காது, பச்சைத்தாலும் மஞ்சைத்தால் மஞ்சள் தாலும் அங்க பயனளிக்காது. எது பயனளிக்கும்? உங்களோட அமல் தான். அமலை தூக்கி அல்லாஹ் கொடுத்து அவனோட பாவத்தை சுமக்க வேண்டிய அளவுக்கு நீங்க திவாலாகி போய்விடுவீர்கள். எனவே கடன் விஷயத்துல அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மத்லுல் கனியுல் முன், எவனுக்கு கடன் அடைப்பதற்கு வசதி இருந்தும் அதை அடைக்காமல் இருக்கிறானோ அவன் அநியாயம் செய்கிறான். வசதி இருக்குது, அடைக்கலாம், கையில் இருக்குது தானே, ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் லாபம் பார்த்து அதால் அடைச்சிடுவோம் என்று நினைக்கிறான். ஏன் அவருக்கு இப்போவே கேட்கலையா? அவர் என்ன, அவருக்கு கொடுக்கறதுக்கு இன்னும் டைம் இருக்குது தானே, இப்போவே கேட்காததுனால, டைம் இருக்கிறதுனால கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணி அதில் எவ்வளவாவது காசு கையில் கிடச்சிச்சண்டா அதை வச்சே கடன் அடைச்சிடலாமே நினச்சி வியாபாரத்தில் போடுவான், லொஸ்ட் ஆகிச்சண்டு வைங்க, நஷ்டம். அந்த கொடுத்த யாருக்கு வாக்குறுதி அளித்தோமோ அந்த உரிய நேரத்தில் கடனை அடைக்கவும் முடியாமல் போய்விடுகிறது. அங்கே நாங்கள் ஏமாற்றம் செய்கிறோம், யாருக்கு? வாக்களித்தவனுக்கு நாங்கள் மாறு செய்கிறோம். இனி அதை சமாளிக்கிறதுக்காக போய் அப்படி தான் இருந்துச்சு, கொஞ்சம் வியாபாரம் சரியில்லை, இந்த கொஞ்ச நாளாக பசார்ட் நிலைமை தெரியும் தானே, பொய்ய விடுவான், கையில் காசு இருந்திருக்கும், அடைக்காமையும் வேறு லாபம் பார்க்க நினைச்சதுனால அடைக்க முடியவில்லை. ஆனால் அவன் பொய்ய சொல்லி இப்போ முனாஃபிக்குடைய அந்த பண்புகளை நோக்கி அவன் போகிறான். அப்போ இந்த மாதிரி நாங்கள் ஏன் இருக்கணும்? ரசூலா சொல்கிறாங்க, வசதி இருந்தால் கடனை அடைத்து விடுங்கள். அப்போ இந்த மாதிரி வசதி இருந்தும் கடனை அடைக்காமல் நம்மில் பலரும் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி ஒருத்தன் கடனை எடுக்கிறதுக்கு நினைக்கிறதா இருந்தால் அவன் எடுக்கும்போது என்ன நினைக்கணும் தெரியுமா? கொடுக்கணும் என்று நினச்சி தான் எடுக்கணும்.
நிறைய பேர் என்ன செய்வான்டா, எடுக்கும் போதே ஆட்டையை போட நினைச்சுக்கொண்டு எடுப்பான், எப்படியாவது இவனுக்கு கோப்பியை ஊத்திரணும் அப்படிதான் சொல்லுவாங்க நம்ம மக்கள் கொழும்புல, எப்படியாவது கோப்பியை ஊத்திரணும் என்று சொல்லி, எப்படியாவது ஆளை மடக்கிறணும் என்று சொல்லி எடுக்கும் போதே கெட்ட எண்ணத்தோட தான் எடுப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கண்டிக்கிறாங்க. மன் அஹத அம்பாலன்னாஸ், யார் இன்னொருடைய சொத்தை எடுக்கின்றானோ செல்வத்தை எடுக்கின்றானோ, யுரீது அதாஹா, அதை திருப்பி செலுத்துகின்ற எண்ணத்துடன் எடுக்கிறாரோ, அத்தல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவனுக்கு திருப்பி கொடுப்பதற்கு வசதியை அமைத்து கொடுப்பான். ஒமன் அஹத யுரீது இத்லாஃபஹா, யார் ஒருத்தன் திருப்பி கொடுக்கிற எண்ணம் இல்லாமல் ஆட்டே போட நினைக்கிறானோ, அத்லஃபுல்லா, அல்லாஹ் அவனை அழித்து விடுகிறான், நீ இப்படி நாசமா போயிரு, அடுத்தவனை நாசமாக நினைக்கிறாயா இல்லையா, நீ நாசமா போயிரண்டு அல்ல நாசமாக்கி விடுவான். இப்ப கடன் விஷயத்தில் கவனமாக இருங்க. ரசூலா எப்ப பார்த்தாலும் கடனை பத்தியே சொல்லி கொண்டிருப்பாங்க. சாம்பாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ் எப்ப பார்த்தாலும் கடனை பத்தி பேசுறீங்க ஏன் என்று கேட்கும்போது ரசூலா சொல்றாங்க, ஏனென்றால் அதுதான் எல்லா பாவத்திற்கும் மூல காரணமாக இருக்கிறது. கடன் எடுத்ததுனால தானே பொய் சொல்றான், மோசடி செய்யறான், ஏமாத்துறான், அப்ப இதை வந்து நான் எச்சரிக்கை செய்யக்கூடாதா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடனை கூடுதலான ஒரு வலியுறுத்தி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த விஷயத்துல கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி உம்மஹாத்துல் மூமினீன்ல ஒருவராக இருக்கக்கூடிய மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவங்க ரசூல்லாவுடைய மரணத்துக்கு பின்னாடி அவங்களுக்கு ஒரு கடன் எடுக்க வேண்டிய தேவை வருது. அவங்க போயிட்டு கடன் எடுக்கிறாங்க. இஸ்ததானத் உம்மாத்துல் மோமினின் அவர்கள், மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒருவரிடம் கடன் கேட்கிறார். அப்ப அவர் சொல்கிறார், யா உம்மல் மோமினின், மூமின்களுடைய தாயாரே, தஸ்ததினின வலை சைந்தக வஃபா, நீங்க வந்து கடன் எடுக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு அதை அடைக்கிறதுக்கு எந்த வசதியும் இல்லாம இருக்குதே, அடைக்கிறதுக்கு வசதி இல்லாமலேயே நீங்க கடன் எடுக்கிறீங்களா, யாருக்கிட்ட யாரு கேட்கிறாங்கன்னு பாருங்க, என்ன நிலைமைன்னு பாருங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இன்னி சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ரசூலா சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன், மன் அஹத தைனன் வஹுவ யுரீது அயுவத்தியஹு, திருப்பி கொடுக்கிற எண்ணத்தோட யாரு கடன் எடுக்கிறானோ, ஆனஅல்லாஹு அஸ்ஸவஜல், மகத்துவமும் கண்ணியமும் நிறைந்த அல்லாஹ் அதுக்கு உதவி செய்வான் என்று நான் கேட்டிருக்கிறேன், திருப்பி கொடுக்கிற எண்ணத்தோட கேட்கிறேன், தாங்க என்றாங்க. அப்போ உம்மாத்துல் மூமினீனாக இருக்கிற ஒருத்தர் கூட கடன் கேட்கும் பொழுது அந்த காலத்தில் என்ன யோசிக்கிறாங்க, அதை திருப்பி அடைக்கிற நிலையில் இவங்க இருக்கிறாங்களா, இல்லாட்டி இவங்க பாவத்தாளி ஆகிடுவாங்களே, அப்போ எப்படி இவங்களுக்கு கடன் கொடுக்குறதுன்னு கடன் கொடுக்குறவங்க யோசிக்கிறான். இந்த காலத்தில் இதில் ஒரு படிப்பினர் இருக்குது நமக்கு, கடன் யாராவது கேட்டு வந்தால் யாருக்கு தன்மை நீங்கள் கொடுக்கணும், திருப்பி தர்றதுக்குரிய அந்த நிலைமையில ஏதோ சமாளித்து திருப்பி தருவான் என்ற ஒரு நிலையில் அவன் இருக்கிறானேன்னு பாருங்க, இல்லைனா நீங்கள் கடனை கொடுத்து ஹலால் செய்கிறன்ற மனநிலைக்கு மாறிடுங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் கடன் கொடுத்து அவனை பாவத்தாளியாக்கி நீங்களும் ஏன் கஷ்டப்படுறீங்க, ஃப்ரெண்டில் ஒன்று திருப்பி தர்ற வழி அவனுக்கு இருக்குதா என்றதை பார்த்து கொடுங்க. அவன் திருப்பி தர்றதுக்குரிய ஏதோ ஒரு பேசிக்கில் இருந்து செய்வானான்றதை உங்களுக்கு ஒரு கணக்கு போடலாம், யூகிக்கலாம். இல்லையா, இந்த பாட்டி கடன் கேட்டு வருது ஆனால் கன்ஃபார்மாக தராது, திருப்பி தராது, அதனால் இவனுக்கு கொடுத்தா அலால் பண்ணிட வேண்டியதுதான் என்ற மனோநிலையிலிருந்து கொடுத்துருங்க. இல்லைண்டா கடன் கொடுக்காமல் இருங்க, எனக்கு கொடுக்க முடியாது, ஒன்றும் நினைச்சிடாதீங்க, இந்த நிலைக்கு வாங்க, இதை விட்டுட்டு கேட்கும்போது தாராளமாக கொடுத்துட்றது, பிறகு அவன் தரமாட்டான், அவனை திட்டி தீர்த்து அவன மானத்தை வாங்கி உலகம் முழுக்க அவனை இழிவுபடுத்தி அவனை நாசமாக்கி அவனையும் பாவத்தாளியாக்கி அவனை வந்து இவனை கண்டோன்னு அவனோட அவனை கண்டோன்னு இவன் துரத்த, இப்படி ஆளாளுக்கு நீங்கள் மனிதர்களுடைய மானத்தோட விளையாடுற அளவுக்கு நிலைமை மாறுதே தவிர, இந்த கடனால் எவ்வளோ பெரிய ஒரு பாரதூரமான விளைவு சமூகத்தில் ஏற்படுது, குடும்பங்களுடைய மானங்கள் கௌரவங்கள் எல்லாம் நடு தெருல வந்து நிற்கிது. இதை எல்லாத்தையும் கவனத்தில் கொண்டு நீங்கள் கடன் எடுக்கிறது கொடுக்கறத பார்த்து செய்து கொள்ள வேண்டும். அப்போ உம்மாத்துல் மூமினின் அவர்களுக்கு கூட கடன் விஷயத்தில் கவனமாக இருந்து தான் என்ன செஞ்சாங்க, சாபாக்கள் கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, வசதி இல்லாத நிலையில் தான் எடுக்கிறோம், ஆனால் திருப்பி தர்ற எண்ணம் இருக்குது, அதனால் அல்லாஹ் உதவி செய்வான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, எனவே நான் திருப்பி தருவேன் இன்ஷால்லான்னு கடனை வந்து கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த மூன்று பாவங்கள் விஷயத்தில் பெருமை அடிக்காமல் மோசடி செய்யாமல் கடன் உள்ள நிலையில் இல்லாமல் நாங்கள் எங்களோட உயிர்களை பிரிப்படுற அளவுக்கு எங்களோட வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும். இதில் ஏதாவது ஒன்று இருந்து மௌத்தா போனோம்னு வைங்களேன்,
மறுமையில் நம்முடைய அமல்கள் எந்த அளவுக்கு பரிமாறப்பட்டு எது மிச்சம் சொச்சமாகி அந்த மிச்ச சொச்சங்களில் சொர்க்கத்துக்கு போக முடியுமோ இல்லையோ என்று கேள்விக்குறியாக்கி கொண்டு மறுமையிலே நஷ்டவாளிகள் ஆகாமல் நம்மளை நாம் பாதுகாத்து கொள்ளணும். நாங்கள் நிறைய அமல் செய்வதற்கும் நிறைய தியாகங்கள் செய்வதற்கும் நிறைய சதக்காக்கள் செய்வதற்கும் எல்லாத்துக்கும் என்ன காரணம், சொர்க்கத்தை அடையணும், சொர்க்கத்தில் நிம்மதியாக வாழணும். அந்த நிம்மதியை தொலைக்கக்கூடிய விதத்தில் இந்த உலக வாழ்க்கை நமக்கு அமையும் என்று சொன்னால் அப்போ வந்து இந்த உலக வாழ்க்கையில் எது இந்த நிம்மதியை தொலைக்கிற காரணிகளாக இருக்கின்றனவோ அந்த காரணிகளை நம்மளை விட்டு அகற்றி நாங்கள் சொர்க்கத்துக்கே செல்லக்கூடிய அதுக்கு தடையாக வரக்கூடிய அனைத்தையும் கிளியர் பண்ணி எங்களை வாழ்க்கையை வாழ்ந்தால்தான் நாங்கள் சொர்க்கத்துக்குள்ளே லேசாக நுழையலாம். இல்லைன்னு சொன்னால் மறுமையிலே தண்டிக்கப்பட்டு விடுவோம். வல்ல ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அருளால் இந்த மூன்று தீய பண்புகள் நம்மிடம் இல்லாமல் நம்மை பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு தந்துவிட்டு மறுமையிலே அல்லாஹ்வுடைய உயர்ந்த சுவனத்தை நமக்கு தந்துதவுமாறு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தவனாக விடைபெறுகிறேன். வாஹிர் தவானன்.